Guys, welcome back to our channel, God's Grace Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட அப்டன் ஃபேஸ் வாஷ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளார போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாமஹர்த்லேருந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மாமஹர்த்தில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச நான் மாமஹர்த் வந்து சில ப்ராடக்ட்ஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கோ நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கோ தான் நம்ம வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா 100 ml, இந்த பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா 100 ml ஃபேஸ் வாஷ். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 250 rupees நம்மளுக்கு வந்து கிடைக்குது. நான் வந்து இது எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பர்பிளில் வாங்கியிருந்தேன். நான் போன வீடியோ அன்பாக்சிங் வீடியோலேயே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து நான் வந்து பர்பிளில் வாங்கியிருந்தேன். 250 rupees நல்லாயிருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் வேணும்னீங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து வாங்குறவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கூட இருக்குது. அதை நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து உங்களுக்காக நான் வந்து போடுறேன். அதாவது கூப்பன் கோடு வந்து நம்ம சேனலுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆஃபரில் அது போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அண்ட் நான் வந்து ஸ்க்ரீன்லேயும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இவங்க வந்து நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கனால நம்ம சன் டேமேஜ் வந்து ரிப்பேர் பண்ண இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சன் டேமேஜ் வராமல் இது பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுது. லைட்டன் பண்ணுற க்ரீம் இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது, ஃபேஸ் வாஷ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா லைட்டன் பண்ணுது. இப்போ நம்ம இந்த பேக்கில் வந்து நம்மளுக்கு என்ன வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா டர்மெரிக்கோ சாஃப்ரானை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து அதாவது கீ இன்க்ரீடியன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அக்வா, ஸ்டெரிக் ஆசிட், சோடியம் கொக்கோயில், கிளிசனைட், கிளிசரின், பால்மேட்டிக் ஆசிட், கோகோனட் ஆயில், வால்நட் பீட், சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட், நின்னசமைட், கேரட் சீட் ஆயில், டோக்கோபிரோல் ஆசிட் அதாவது விட்டமின் இ, அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர், லிக்யூரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஆரஞ்ச் ஆயில், லாங்லாங் ஆயில் அண்ட் பேட்டிச்சாலி ஆயில் அப்படின்னு வந்து இத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து அதாவது இத்தனை இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் வந்து வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டர்மெரிக்கோ சாஃப்ரானோ. டர்மெரிக் வந்து நம்மளுக்கு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப தைரியமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட், அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை. அண்ட் சாஃப்ரானும் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா ஆடட், நோ ஆடட் கலர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து எந்த கலர்ஸுமே வந்து இதில் நம்மளுக்கு ஆட் பண்ணலை. மேபி நம்ம வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு, இதில் யூஸ் பண்ணியிருக்கனால அதோட எஃபிஷியன்சி வேணால் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் ஹைப்போ அலர்ஜினிக் சூட் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இதோட பர்பிள் பேஜில் நான் வந்து பார்க்கும்போது இதில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் ட்ரை ஸ்கின்னு எழுதியிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு மாமா எர்த்தில் வந்து சூட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ்ன்னு நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 steps இருக்குது. 3 steps வச்சு தான் இந்த ப்ராடக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டில் வந்து நான் கொஞ்சோண்டு வந்து கையை வந்து வெட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெட் பண்ண இடத்துல தான் வந்து நம்ம வந்து இந்த ப்ராடக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதோடைய ஓப்பனிங் பார்த்திங்கன்னா இது மாதிரி டியூப் மாதிரி இருந்துச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பூனு கிட்ட இப்படி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏன் இதில் இவ்வளோ எடுத்துருக்கீங்க நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் எடுத்தால் இதில் வரவே வராது, நிறைய எடுத்தால் தான் வரும். இதை வந்து நல்லா வந்து நம்ம ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நான் வந்து உங்களுக்கு வந்து கையில் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து நம்ம வந்து இது மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுக்கணும்.
இதில் வந்து நீங்கள் எதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நோஸ் ஏரியாஸ் அண்ட் சின் ஏரியாஸை வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஹெட் இந்த மூணு இடத்த வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கணும். நான் வந்து உங்களுக்கு வந்து சும்மா கையில் நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் ஃபேஸில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணியை வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அதை ட்ரை பண்ணி விட்டுருங்க. ஹை கான்டாக்ட்லேருந்து நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைங்க இந்த ப்ராடக்டை. அண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் கையை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா வந்து நான் ஒத்தி எடுத்துக்கிறேன். பாருங்கள், போட்ட உடனே ஒரு நல்ல க்ளோனஸ் வந்து தெரியுது. இந்த கைக்கும் இந்த கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு மாதிரி இந்த இடம்லாம் வந்து எனக்கு நல்லா பிரைட்டன் ஆகிருக்கு, உங்களுக்கு கேமராவில் தெரியுதா தெரியல. அண்ட் இந்த ப்ராடக்ட் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வெப்சைட், எல்லா வெப்சைட்லேயுமே நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைக்காவில் கிடைக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா பர்பிளில் கிடைக்குது, அண்ட் மாமஹர்த் வெப்சைட்லேயும் கிடைக்குது. இந்த எல்லாத்தோடைய டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு நான் வந்து கீழே வந்து நான் வந்து வைக்கிறேன், நீங்கள் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காட்ஸ் கிரேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.